ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம 2BHK செமி ஃபர்னிஷ்டு வில்லா தான் பார்க்க போகிறோம். வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், பில்டிங் 1300 ஸ்கொயர் ஃபீட். தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. 30x50 லேண்ட் டைமென்ஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட இன்டீரியர் எல்லாமே பிளைவுட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சைட்டில் இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு ரெட், ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு யூஸ் பண்ண பெயிண்ட்ஸே யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வாலையும் சேம் கலரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 23 feet ரோடு ஃபேஸிங்கில் இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலுமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஆப்போசிட் பேக் சைடு எல்லா சைட்லேயுமே வீடு அமைஞ்சிருக்கு. ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்லேருந்து என்ட்ரி ஆனது கார் போர்ட்டிகோ. போர்ட்டிகோட சைஸ் 16x17 சைஸில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸில் இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது உங்களுக்கு 3 feet கேப் விட்டுருக்காங்க. அது வீட்டை சுற்றி வர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் எலிவேஷனுக்கு எலிவேஷன் வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் இருந்தே வீட்டோட ஓப்பன் டேர்ஸ், அதாவது மாடிக்கு போகிறக்குண்டான ஸ்டெப்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸ்டெப்ஸு கீழேயே அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸும் டிசைன் பண்ணியிருக்கிறதுனால போர்ட்டிகோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியுது. வீட்டோட கார் பார்க்கிங்லேருந்து சிட் அவுட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஸ்பாட்லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் 8000 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோர் 5x7 சைஸில் டீக்குள்ள டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஹால். ஹாலோட சைஸ் 16x16. ஹாலில் டபுள் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. சுற்றின ஸ்பாட்லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டிவி யூனிட் 10x7 சைஸில் மிக பெருசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒயிட் அண்ட் ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தென் டிவி யூனிட்டை சுற்றிலுமே எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. Thank you.
வீட்டோட பூஜா ரூம் கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் பிளைவுட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து இப்போ நம்ம டைனிங் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். டைனிங் ஏரியா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பிளைவுட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலில் கொடுத்த மாதிரியே டைனிங் ஏரியாலையும் டபுள் லேயர் ஃபால் சீலிங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா ரெண்டு சேர்த்து 10x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து என்ட்ரி ஆனோம்னா மாடுலர் கிச்சன். கிச்சனோட டேபிள் டாப் கிரானைட்டில் டிசைன் பண்ணி அதில் ஒரு சிங்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் லாஃப்ட்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட செல்ஃப்ஸுக்கும் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கறனால நீங்கள் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஹாலில் இருக்கிற டிவி யூனிட்லேருந்து கிச்சனில் இருக்கிற கபோர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பிளைவுட்டில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழேயே கட்லரி கேபினட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள இப்போ என்ட்ரி ஆக போகிறோம். ரெடிமேட் வுட்டன் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பத்துக்கு 16 சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு வாட்ரூப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட், டாய்லெட்டோட சைஸ் 4.5x7. டாய்லெட்டோட வால் டைல்ஸ் ஒயிட் அண்ட் கிரே கலரில் டிசைன் பண்ணி ஃப்ளோரிங் டைல்ஸ் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், வால் மிக்சர், சவர் அண்ட் ஒன் வாஷ் பேஷனும் இந்த டாய்லெட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் துடிலூருக்கு அடுத்து வடமதுரை, வடமதுரை பஸ் ஸ்டாப்லேருந்து ரோட்லேருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட செகண்ட் பெட்ரூம்க்கு நியர்பை அமைஞ்சிருக்கிற காமன் டாய்லெட். டாய்லெட்டுக்கு ரொம்ப காஸ்ட்லியான வுட்டன் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டோட சைஸ் 4x6 சைஸில் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிற வால் டைல்ஸ் ரொம்ப மாடர்னாகவே இருக்கு. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம்க்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இந்த செகண்ட் பெட்ரூமுக்கும் ரெடிமேட் வுட்டன் டோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 10x10 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு டிசைன் பண்ண மாதிரியே இந்த பெட்ரூமுக்கும் லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி ஒரு வாட்டர் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.